நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு படம், நல்லா காமெடிலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, டான்ஸ்லாம் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்கு படம். பரவாயில்ல, ஒன் டைம் ஆச்சுவல் ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போங்க. தெலுங்கு படம் ரீமேக் தான், பட் அவ்வளோதான் நல்லா இல்லாதல. தெலுங்கு படம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா 1% கூட தெலுங்குக்கும் இதுக்கும் இதே இல்லை. பவன் கல்யாணம் 1% ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல. எஸ்டிஆர் இது புதுசா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பார்த்தா ஓகே, தெலுங்கு படம் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்படியே தெலுங்கு படத்தில் ஒரு சீனும் பயங்கரமா இருக்கும். அவர் பணக்காரன் அப்படின்ற ஆட்டிடியூட் பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இதுல அவ்வளவு பெரிய பணக்காரன்ற ஆட்டிடியூடே இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஏதோ வேற மாதிரி இருக்கு எனக்கு. அது இல்லாம மியூசிக் அட்ரவேஸ் தல இப்பாப் தமிழா ரீமேக் அடிச்சு வச்சிருக்காரு. எல்லா மியூசிக்கும் அவர் தெலுங்குல போட்ட மியூசிக் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த தாரி சூடு பாட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு அவரு. படம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லாம தலைவர் தான், சூப்பர் படம், ஒரு வாட்டி பாக்கலாம், இன்னும் பெட்டரான ஸ்கிரிப்ட் வாங்கணும். இதுவே 3 வாட்டி பார்ப்போம், இன்னும் வெயிட்டான ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 10 வாட்டி பார்ப்போம். தெலுங்குல பாக்கல தலைவா, சும்மா சூப்பரா பண்றாரு, காமெடி பண்றாரு, லாஸ்ட் 10 மினிட்ஸ் சூப்பரா பண்றாரு. சிம்பு ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, காமெடி சூப்பராக இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. மாஸ் ஆகிறாப்ல ஸ்டைலாகிறார் காமெடி. யோகி பாபு வந்தது அப்புறம் சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், சென்டிமெண்ட்லாம் கலந்து படம் நல்லா இருக்கு. சிம்பு சூப்பராக நடிச்சுக்கிறார் தலைவர், அதேமாரி டான்ஸு பழைய மாதிரி ஆக்ட் வர்றாரு. இன்னும் போக படத்தில் பயங்கரமாக ஆடுவார்னு மாஸ்டர் சொல்லிட்டாரு, என்கிட்ட போய் கேட்டோம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம் எல்லாரும். அவருக்கு என்ன சொல்றது, அவர் வந்தால் ராஜாவதான் அவர் வந்துட்டாரு, பார்த்துட்டோம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் எங்களுக்கு. ஆ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு லேக் கூட கிடையாது, ஒரே ஒரு சண்டை சீன் மட்டும் தான் செகண்ட் ஹாஃபில் லேக்காக இருந்தது, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. யோகி பாபு வந்தது பிறகு இன்னும் சூப்பராக இருந்தது. ரோபோ சங்கர் கடைசி வரைக்கும் இருக்காரு, அவ்வளோதான் ப்ரோ. எஸ்டிஆர் டான்ஸ் பக்கா ப்ரோ. ஆ மேலே பார்த்தீங்களே பால விஷயம்லாம், அவ்வளோதான். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.